என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? பேசுனத குடிய. நான் குடுக்கறத வாங்கிட்டு போ. 20 ரூபாய் குடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு 10 ரூபாய் கொடுத்தா எப்படி? கட்ட விரல்ல மை வைக்கிறவங்க எல்லாம் சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? கட்ட விரல்ல மை வைக்கிற எங்களாலதான் உங்களால இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்ட முடியுது. அதுக்கு அடுத்த விரல்ல மை வைக்கிறவங்களாலதான் இந்த அரசாங்கமே நடக்குது. நான் குடுக்கற 10 ரூபாய பேசாம வாங்கிட்டு போறியா? இல்லன்னா என்ன பண்ணுவ? நான் குடுக்கற வாங்கி கடா. வாடா மச்சான். சாரி, யாரு உன் கையாள? ஆமாண்டா. ஏன்பா ஏழுங்க வயசுல அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தம்பி, ஒன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? நாளைக்கு நாங்க அத்தனை பேரும் வேலைக்கு வருவோம். சமூகத்துக்கு சௌரியம் எப்படி? ராத்திரி தான் பாப்போம். அநேகமா தாண்டாது. எனக்கு சேர வேண்டிய 20 ரூபாய் மேஸ்திரி, எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணுங்க. சரிங்க. சந்தோஷம் தானே? எவ்வளவு பெரிய கம்பி இல்லாத ஜன்னல் தாண்டி சாமி. சந்தேகப்படாத, உன் வீட்டுக்கு தான் வந்திருக்க.
உன் தங்கச்சிதான் உட்கார்ந்துருக்க. இந்த கனபால் எவ்வளவு மில்லி அடிச்சாலும் ஸ்டெடியா கரைட்டா இருப்போம். ஆடி ஆடி அடுப்புல விழுந்துறாத. அண்ணன் பசியோட வருவானு ஒரு நினைப்பு. இல்ல இல்ல பொறுப்பிருந்தா இவ்வளவு நேரம் அந்த சோட்டு பானை அடுப்புல வச்சிருப்பிய. வயசு பொண்ணுனா கூடைய சுமந்துகிட்டு தெரு தெருவா சுத்தி சல்லி சல்லியா சேர்த்து வைக்கிறத எடுத்துக்கிட்டு போய் மில்லி மில்லி அடிக்கிற நீ பொறுப்ப பத்தி ஏன் கிட்ட பேசுறியா? அடைச்சிருங்க. பொறுக்கி பொறுக்கி குடிச்சு போட்டதை எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்லன்னா எவனாவது வெத்தலை பாக்கு போட்டு துப்புவா அதை எடுத்து வாயில போட்டுக்கோ. உன்னால எனக்கு மானம் போகுது. எதை செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்டா செய்யணும். ரெஸ்பெக்ட் துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என் சொத்து பத்தையெல்லாம் வித்து பணத்தை கொண்டாந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்த. என்ன நீ நம்பன? நான் ஏஜென்ட் நம்பறேன். அவன் மச்சின்சியை கூட்டிட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட்டான். ஐயோ அவன் பொண்டாட்டி ஒருத்தி தனியா இருக்க கூடாதே. ஊரா பொண்டாட்டினா உனக்கு வெள்ளம். நம்மளே தெருவில் நாய் அலையிற மாதிரி அலையிறோம். நம்மளுக்கே மூணாம் குடும்பத்தை பத்தி. அவன் துபாயில போய் செட்டில் பண்ணதுக்கு இதோ சொத்தை எல்லாம் வித்த. அடிச்சுக்காத மாறல. ஹார்ட் அட்டாக் வர போகுது. சொல்றத கேளு. வாங்க இல்ல விட்டதை பிடிப்போம். சூட் ஆட்டோட ஓபன் கார்ல நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் இறங்குவோம் வித் ஹாரன். அது வரைக்கும் வெறும் ஹாரன் தான். இப்படி 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 பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு தூரம் வந்தா? இதை விட நம்ம ரெண்டு பேரும் பிரியவே கூடாது. நகமும் சதையுமா வாழணும். இதுல யாரு நகம் யாரு சதை? நீ தான் நகம். வேண்டாம். ஏண்டா? நகம் வளர வளர வெட்டிடுவிய. வெட்ட மாட்டேன்டா. பாலிஷ் தடவி பாதுகாப்பா வச்சுப்பேன். தெரியுமா? என்னது பணத்தை பார்த்த உடனே பாக்கெட்ல போட்டு போறப்பட்டா ஆளுக்கு ஒண்ணா பிரி அறிவு கிட்ட முண்டா. துபாய்காரனுக்கு கடுதாசி எழுத வேண்டாம். என்ன மிரட்டி மிரட்டுல காகிதத்துல தெரியும்டா எழுத்துல மிரடுவானே. ஓஹோ உன்ன இல்லடா துபாய்காரன. அப்பா ஒழுங்கா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி அனுப்புறியா இல்ல அடுத்த விமானத்துல உன் பொண்டாட்டிய ஏத்தி அனுப்புன? நாரி போயிடும் நாரி. துபாய் அல்லகோலப்படும். அப்படி இந்த நீ
ஓடுப்பா. ரத்னா கடைக்கு போறியா? ஆமா. அடா என்ன ஆளப்பா நீ, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எங்களோட சாப்பிட வேண்டாங்க. வழக்கமா வரவன் வரலன்னா கடைக்காரன் வருத்தப்படுவான். அதான் புள்ள, பொட்டலாம் எவ்வளவு? இந்த பாரியா, வேலையை கேட்டுட்டு அப்புறம் வேணாம் சொல்லக்கூடாது. என்னமாது கண்டிஷன் போட்டு கடையில வைக்கிற? யோ போனியே நீதாயா, வேண்டாம் சொல்லிடாதயா. பொட்டல 30 காசுதான். தள்ளுபடி ஒண்ணும் கிடையாதா? தள்ளு படி 4 ரூபா. அது இல்லம்மா, விலையில தள்ளுபடி இல்லையான்னு கேட்டேன். இந்த பாரியா, பொள்ள விலையை சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்றேங்கிற ஏமாத்த விலை ஏன் கிட்ட கிடையாது. பிக்சர் விலைதான். அடி சக்க என்ன வயசானா இப்படி ஒரு சௌரியம்? ஒரு 30 பொட்டலம் கூட. 30 ஆளுக்கு ஒரு பொட்டலம். கிளினர் இல்ல, அவர்கிட்ட கொடு. 30 புத்திசாலி பொண்ணு. கையில பொட்டலத்தை வச்சிட்டேன். இந்த 10 ரூபா. யோ, நாளையில இருந்து உன் பின்னாலே சுத்தறதா முடிவு பண்ணிட்டயா? சரி. நாளைக்கு பழம் ஒண்ணுமே கிடைக்கல, இருக்கவே இருக்க லாட்டரி சீட்டு. ஓஹோ, சீசனுக்கு ஏத்த மாதிரியா? ஆமாயா, இல்லன்னா பொழைக்க முடியாது. முன்னெல்லாம் வாத்தியாரு கத்தி சண்டை கம்பு சண்டை தூ கலப்புறாரு, இப்பெல்லாம் கும்பு மாம்பு கராத்தே அடியாத்தே எவ்வளவு மாறி போச்சு. நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன் பாப்பேன், ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாய்யா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமாவில காட்டுறாங்க, பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படத்தை தூக்கம் வருது. பத்துமா, நாளைக்கு இதே இடம் தானா? நானும் ஒண்ணு மாதிரி தான். எது கிடைக்குதோ அது. அப்ப நீ லோலோ தானா? எது முத்துக்கூடிக்க வாரிகளா, மூச்சு அடக்க வாரிகளா, சித்தி எடுப்போமா மாமா மாமா அம்மா ஏண்டி எஸ்கே கண்ணம்மா, எப்படி வந்த? உனக்கு முன்னாடி வந்த. ஐயோ, குடிக்கிறதுல கைய வச்சிட்டேயா? ஐயோ, என் பக்கெட்டு. ஐயோ, என் ஜாக்கெட்டு. ஜாக்கெட்டா? மிதிச்சிட்டு நிக்கிறேயா? ஆமா, எப்படியா கண்டுபிடிச்ச ஜாக்கெட் என்ன? உன் மேலதான் இல்லையே, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதான் அதுன்னு. திருப்தி தானே? என் புடவைய மிதிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்த. தம்பி, ஏய், என்ன அதுக்கு போய் விளையாடிக்கிட்டு பாரு. அப்பா, இப்படி குளிச்சா வெடிஞ்சிரும். என்ன இது குளிப்பாட்டி விடுது? ஏப்பா, கட்டுப்பட்டு போய நாங்களாம் குளிக்க வேணாம். ஐயோ யோ, இறையா? ஏ, நீ குளிக்கும் போது நாங்க இல்ல. சிச்சி, தானே வித்திடுமே அந்த பயல அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். வெயில்ல 1-2 வெடிச்சதோட சரி, இன்னும் போனியே ஆகலையே. போதும் போதும், நான் வர்த்தா. சார்,
பலூன் பல்ல உடைப்பேன். பலூன் சொல்ல வயசா எனக்கு? இது சரியில்லை, குழந்தைதான் கரெக்ட். தாயும் செய்யும் தங்கச்சி கரைய ஒரு மடத்தனம் பண்ணுவா தம்பி, அவன் புடிங்களே முழுசா இங்க ஒன்னு உருப்படியா இருக்கு. இது என்ன பொம்மை? எல்லா பொம்மையும் உடைஞ்சிருக்கு, இந்த பொம்மை மட்டும் உடையாம இருக்க. ஏன் புரியலையா? இத பாரு, மகாத்மா காந்தி இவர் ஆரம்பிச்ச கட்சி உடைஞ்சு போச்சு, அதனால இவர் உடைஞ்சிட்டாரு. தலைவர் காமராஜ் இவர் கட்சியும் உடைஞ்சு போச்சு, அதனாலதான் இவரும் உடைஞ்சிட்டாரு. அறிஞர் அண்ணா
அதேதான் இவருக்கும். பாவம் சாமி. சாமி ஒரு கட்சி ஆரம்பிக்கலையே? அது இல்லையா, இவர சிலர் இருக்குங்கிறாங்க, சிலர் இல்லைங்கிறாங்க, அதனாலதான் இவரும் உடைஞ்சிட்டாரு. உலகத்துல எதை வேணா உடைக்கலாம் ஒழிக்கலாம், ஆனா இந்த ஏழை பணக்காரன் ரெண்டு ஜாதி இருக்கே, அதை மட்டும் யாராலையும் எந்த காலத்திலயும் ஒழிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த பொம்மை மட்டும் உடையல. இது மட்டும்தான் தேரும் போல இருக்கு. இந்தாயா, இனிமேலாவது பிரேக் பிடிக்கிற சைக்கிளா பார்த்து ஓட்டு. என்ன யோசனை? என்ன மன்னிச்சிடுமா? ஓங்குற கையெல்லாம் அப்பவே இறக்கிட்டல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்ல, கூட தூக்குற பொண்ணாச்சேன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ மெட்ராஸ்க்கு புதுசா? ஆமா. அதான் தெரியல. சினிமா கொட்டையில தினசரி நாலு காட்சி நடக்கிற மாதிரி ரோட்ல தினசரி நாலு கட்சியோட கூட்டம் நடக்கும். எல்லார கேட்ட அனுபவம் தான். சரிதான் வாத்தியார. அடச்சா, சட்டு புட்டு ஏதோ பண்ணுவீங்க பார்த்தா, சும்மா டாவடிச்சுட்டே நிக்கிறீங்களே. டோ, முடியலன்னா போய. வேற என்ன இருக்கு? சாம்பார் தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. திமுறை பத்தியா? ஏப்பா, உள்ள மாவாட்டுறது கரண்டா இல்ல கையா? கரண்ட் இல்ல, கையால தான் ஆட்டணும். கல்லா? அதான் இட்லியும் கல் மாதிரியா இருக்கு. வில்லுபடு சாருங்களுக்கு எந்த ஊரு? எருமப்பட்டி. அதான் இந்த உறிஞ்சு உறிஞ்சுங்க. உடாங்க முட்டைக்கோசு. நாலு நாற்பது, இருக்கிறது அஞ்சு ரூபா. மத்தியானத்துக்கு என்ன பண்றது? வில்லையும் பணத்தையும் எங்கிட்ட கொடு. அப்படின்ற நீ அமௌண்டனா? சில்லற எடுத்துட்டு வழி விடுங்க சார், பின்னாடி நிக்கிறாங்கல்ல. நின்னா, நீ கொடுத்த சில்லறை எடுத்துக்கிட்டு நான் நகரணுமா? நீங்க கொடுத்தது அஞ்சு ரூபா, பில்லு நாலு நாற்பது, பாக்கி அறுபது பைசா வச்சிருக்கல்ல. எவ்வளவு? அஞ்சு ரூபா. காது குத்தி இருக்குல்ல? குத்தி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஃபேன் ஓடுறதெல்லாம் தெரியுதா? லேசா தெரியுது. இது இப்ப தீர போறதில்ல. யோ, பில்லு கொடுத்துருப்போங்க. ஹோட்டல் பேரு சத்தியம், கல்லால உட்கார்ந்துட்டு பேசுறதெல்லாம் போய். நான் கொடுத்தது பத்து. கல்லால பத்தே இல்லையா? பாக்கெட்ல பார். அத்தனை ஏன் பத்தியா? அதுல ஒரு பத்து எந்த இருக்க கூடாதா? அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்காரு, அவரு போய் சொல்லுவாரா? தேங்க்யூ சார். என் பில்லு செட்டில் ஆகுற வரைக்கும் வேற பில்ல நீ வாங்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போதே. இதுனே ஓட்டல சத்திரமா. ஐயோ, வண்டி நடக்கிற கலாட்டாவை நான் கொடுத்த 50 ரூபாயை மறந்துடாதயா? இது என்னயா பகல் கொள்ளையா இருக்கு? 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10. 5 ரூபா. காபி நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருந்து சார். நாளையில இருந்து இன்னும் நல்லா இருக்கும். டெய்லி வாங்க. ஓகே சார். ஃபேமிலி ரூம் இருக்கு. என்னடா இது, முதலாளி எழுப்பிட்டு எவனோ எருமப்பட்டிக்காரன் கல்லாவுல உட்காந்துட்டா? என்னன்னு கேப்பமா? சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு தட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் யூனியனான் கேட்டான்ல, படட்டும். எப்போ ஹோட்டல்ல இப்படி ஒரு அந்தாறு பண்ணுவோம்னு நான் நினைக்கவே இல்லை. 1000 பூரி, 1000 தோசை, 1000 இட்லி போட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு உருட்டல் ஒரு மிரட்டல்ல அடிச்சான் பார். How is my talent? பாதி பாதியா பிரிச்சுக்குவோமா? இயர் எண்ட்ல. அப்படின்ற நீ அமௌண்ட்னா? இந்த பிள்ள இங்க வாய. என்னையா? உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாது, உடனே கூப்பிடுவீங்களே. இத பார், காரியமா தான் கூப்பிட்டேன். யோ, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறது. இந்த மாதிரி காகிதம் கொடுக்கற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. ஆமா, என்ன சொல்லிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்க, பிரிச்சு பாரு. பொம்மைகள்லாம் உடஞ்சு போச்சு. பாவம் நீ, என்னாலதானே உனக்கு நஷ்டம். அந்த ஏழை பணக்காரன் பொம்மை உடையல, அதுக்குண்டானது அப்புறமா கொடு. முடிஞ்சா. Thank you.
உன்ன மாதிரி ஆளு நான் பார்த்ததே இல்லையா? பணம் வேணான்னு நான் ஏன் பாவலா பண்ணணும்? மனசு மாறுறதுக்குள்ள பைக்குள்ள போட்டுக்கிறேன். ஆமா, இங்க என்னயா பண்ணிட்டு இருக்க? இங்க பண்ணாம இதான் என் வீடு. இதுவா வீடுன்னா? தர மட்டும் தானே சிமெண்ட். எப்பா சுத்திய சிமெண்ட். முத முதல்ல வந்திருக்க, பிரவேசம் பண்றது கிரக பிரவேசம். இது முன் கட்டு, அது பின் கட்டு. இந்த வீட்டுக்கு முன்னால பின்னால வேறையா? நாலா பக்கமும் இருக்கு. அத்தி வர, இனிமேதான் எடுக்கணும். வர்றது வலது கால வச்சு வர்றது. இந்த வீட்டுக்கு சாத்திரம் வேறையா? சாமி கூட இருக்க உட்கார்றது. ஒண்ணு கவனிச்ச புள்ள, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆமாமா, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆனா காத்தவட்டமா இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க ஒழுகாது. இது எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்காரன் வாடகை கேட்க மாட்டான். வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருக்கும். பகல்ல கலைஞ்சிருந்தா நாய் நுழைஞ்சிருக்கும், ராத்திரி கலைஞ்சிருந்தா பேய் வந்து போயிருக்கும். இவ்வளவு லட்சணமான வீட்டை மெட்ராஸ்ல நீ பார்க்க முடியுமா? வீட்டுக்கு எதிர குழை, தண்ணி பிடிக்க இந்த பக்கெட், மொண்டு குளிக்க இந்த கொவளை, துணிய பொறுத்த வரைக்கும் என் மேல ஒரு செட்டு, கொடி மேல ஒரு செட்டு. இத விட்டுட்டியே வீட்டுக்குள்ள வந்த உடனே விட்டுற வேண்டியதானே? அட, அது இல்லையா? எட்டடுக்கு மாளிகை, பட்டு, பீதாம்பரம் சொல்லிட்டு வந்தியே, இத விட்டுட்டியேன்னு சொன்ன. இதுதான் ஐயாவுக்கு தலகாணி. அட, ஒத்தியான பொருளாதான் வச்சிருக்கிற. ஏன் ஒத்தியான பொருள் இல்லையா? அது பெரிய வெள்ளி பாத்திரம், பேர் வெட்டுக்கைய. இந்த பிள்ள, உலகத்துல அப்பா அம்மா பிரியலாம், அண்ணன் தம்பி பிரியலாம், நண்பர்கள் பிரியலாம், காதலன் காதலி பிரியலாம். இதுல யார் பிரிஞ்சாலும் தனித்தனியா வாழ்ந்துடலாம். ஆனா இதுல வலது பிரிஞ்சா இடதுக்கு வேலை இல்ல, இடது பிரிஞ்சா வலதுக்கு வேலை இல்ல. விட்டறிஞ்சிட வேண்டியதுதான். இத நீ சாதாரணமா நினைச்சிடாத. நாட்டையே ஆண்டு இருக்கு தெரியுமா? அப்பா, யோ, உள்ளுக்குள்ள இவ்வளவு விஷயத்த வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே இருக்க? பொண்டி கட்டைக்கு இது போதாத? உறவுன்னு சொல்லிக்க வந்தாதான் சட்ட புட்டு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதுதானே? இது வரைக்கும் தோணல. கொஞ்ச நாளா தான் என் வழியில ஒரு மான், சாதாரண மானா இருந்தா தாண்டி வந்திருப்பேன். ஆனா அது ஒரு கஸ்தூரி மான். ஐயோ, என் பேரு கஸ்தூரியா? நான் ஒண்ணுதான் சொன்னேன். இவ்வளவு பெரிய விஷயத்த ரத்தின சுருக்கமா சொல்லிட்டியே. ஐயோ, என் பேரு ரத்தனம். நான் இங்க இருக்கேன். நீ எங்க போனாலும் உனக்கு என் மடிதான். கொஞ்ச நாளா தான் என் வழியில ஒரு மான், அது சாதாரண மானா இருந்தா தாண்டி வந்திருப்பேன். ஆனா அது ஒரு கஸ்தூரி மான். கள்ளச்சீமிட்டும் கட்டழகே, கள்ளச்சீரிப்பு கட்டழகே, கள்ளச்சீமிட்டும் கட்டழகே, கள்ளச்சீரிப்பு கட்டழகே. சீமத்தோரை போலே பாட்டு போட்டலாமே, சின்ன பொண்ண பார்த்து பாட்டு போட்டலாமே, பாட்டு கேட்ட சீரிப்பு கட்டழகே, கண்ணை சீமிட்டும் கட்டழகே, கள்ள சீரிப்பு கட்டழகே. சீமத்தோட போலே பாட்டு போட்டாம, சின்ன பொண்ண பார்த்து பாட்டு போட்டாம, பாட்டு கேட்டா Yeah.
பார்த்தேன் சிங்காரம் கேட்டேன் சங்கீதம் சொல்லாத கண்ணி பருவம் அது தூக்கம் கொள்ளாமல் துணையும் இல்லாமல் இருந்தா ஏக்கம் வரும் பார்த்தேன் சிங்காரம் கேட்டேன் சங்கீதம் சொல்லாத கண்ணி பருவம் அது தூக்கம் கொள்ளாமல் துணையும் இல்லாமல் இருந்தா ஏக்கம் வரும் அப்போது சூடாருமே அப்போது சூடாருமே கள்ளச்சீரி தூக்கட்டழகு கள்ளச்சீரி தூக்கட்டழகு வீட்டுக்கு போ நேரமாச்சுன்னு சொல்றேன் நீ என்னடா வீட்டுல யார் யாருக்கா அப்படிங்கிற நான் உன்னை போனதான் சொல்றேனே தவிர உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் மனசே இல்லை தெரியுமா தெரியும் அதனாலதான் நானும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற தெரியும் தெரியும் நல்லா தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் இரியா டேய் டேய் வாங்க என்ன வேலை இது விளக்கு அணைக்கத்தானே போற இது சரிப்பட்டு வராது சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான் நான் மட்டும் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் சரி நாளைக்கு உன் அண்ணனை பார்த்து பொண்ணு கேட்ட வேண்டியதான் போச்சுடா அண்ணனா அதே எங்க வீட்டுல இருக்கு திருடிபிட்டு ஜெயில இருக்கு என்னது ஜெயிலியா என்னைய அப்படி பாக்குற உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு உனக்கு இப்படி ஒரு மச்சா வர போறான்னு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கியா சிரிச்சே கொல்லுவியே என்னப்பா ரொம்ப நாளா காணும வழக்கம் போல மாமியார் வீட்டுல இருந்தானா கமலர் நான் இன்னைக்கு ஜெயில இருந்து வந்திருக்கேன் யாரா அது சிரிக்கிறது அது ரொம்ப நேரமா கேக்குதுப்பா அது யாரு பட்டத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது சரி 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 நேரம் ஆச்சியா என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துறியா நிஜமாதான் சொல்றியா என்ன அப்படிலாம் பாக்காதயா போலயா சரி வா அண்ணே
இவன் அவன் அண்ணன். அண்ணன் அங்க கம்பி எண்ணிட்டு இருக்கான், உனக்கு கேக்குது பலூன் கார பயல. முதல்ல என் மேல கை வச்ச, இப்ப என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டியா மாவன? கஸ்தூரி துலுக்கானா என்ன? டாக்ஸி கொண்டாடா. சரிண்ணா. தாஞ்சி உட்காந்துக்கிறியாமா, மெதுவா உட்காருமா, மெதுவா. அம்மா, அந்த ஆளு எங்க? அண்ணா மறந்து வாங்க போயிருக்காமா. ஜோரம் குறையவே இல்லையே, சூடா கஞ்சி வச்சிருக்கேன், போய் கொண்டு வரட்டுமா? உங்களுக்கு ஏமா சிரமம். நாளைக்கு எனக்கு ஒண்ணுனா நீ வரமாட்டியா? இருமா போய் கொண்டு வர. அம்மா, அம்மா, கஞ்சி சூடா வேணுமா இல்ல ஆத்தி கொண்டாடட்டுமா? ஆத்தியே கொண்டாமா. வாங்கிட்டே போங்கம்மா. ஐயோ, ஐயா, இங்க ஒரு ஆள் அடிச்சு போட்டாங்களே, பாத்தீங்களா ஐயா? ஆளை காணமில்ல, ஆஸ்பத்திரியில போய் விசாரிச்சு பாருமா. ஓடிட்டாளா? ஓடு காலி. உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் புடிச்சிட்டு வரேன். இருந்தாலும் நாங்க எப்பவுமே வெளிச்சத்துல இருக்கிறவங்க. தப்பு தண்டா பண்றவங்க யாரும் இங்க தலை வச்சு படுக்க முடியாது. மரியாதையா இங்க இருந்து போயிடும். காலுக்கும் சேர்த்து போத்து, எது தெரிஞ்சாலும் பிடிக்கிறானுங்க. கொஞ்சம் இருங்க சாமி. ஏன்
தீர்காயுளையும் சுபிட்சமான எதிர்காலத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தரணும்னு வேண்டிட்டு இந்த கிரீடத்தை தலையில வச்சு நல்லா அழுத்துங்க. இது கிரீடம் இல்ல சடாரி, ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்துங்களே. படமால எப்ப சாத்த போறேன்? நினைக்காம சாத்த போறேன். நகர நகர் வந்துரு வந்து சடாரி வந்துரு. ஐயோ சடாரி காணுமே. நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், பின்னாடி வாரேன். சீக்கிரம் ஓடி முன்னாடி பண்ணுக்குள்ள ஊட்டிரியா, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆமாண்டா, இதை ஊட்டிட்டு என்னது இந்த பைனாட்டுவா? நான் இருக்கிறப்ப ஏ ஏரியாவிலேயே கலாட்டாவா? கேச பைன்ல ஏத்திட வேண்டியது. என்னது கோயில்ல சடாரிய காணலையா? நான் கவனிக்கிறேன். ஓகே ஓகே பைனாட்டுவான். எஸ் சார். இந்த அனுமார் கோவில்ல இப்பதான் போச்சு டாக்டர் கிருஷ்ணன் வைத்தியம். புரட்டி பார்த்தா யாருன்னு தெரியுமா? நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. டேய் சொல்ற தள்ளடா. ஐலேசா 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 ஐலேசா. ஈர துணியோட இப்படியே நின்று இருக்கியம்மா. நான் கோயில சாத்தியண்டு போனோம். தேங்காய் பழம் வாங்க கூட எங்கிட்ட காசு இல்ல சாமி. கடவுள் அதெல்லாம் கேக்குறது இல்லம்மா, நம்ம குறைகளை கேட்கத்தான் இருக்க. உனக்கு என்ன வேணும்? அந்த ஆளு அந்த ஆளு நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் சாமி. என்னம்மா பேரு? ரத்தினம். நட்சத்திரம்? ரத்தினம். கோத்திரம்? ஓம் தத்துருஷாய வித்மே வக்ரதுண்டாய வித்மே தன்னோ தந்தி பிரஜோதயாது. ஒரு தேவதை தூவுகிறாள் விழிப்பூமழை, தேடுகிறாள் ஒரு தேவதை தூவுகிறாள் விழிப்பூமழை. எண்ணங்களே வாழும் பெண் சித்திரம், கண்ணின்படி பேசும் நட்சத்திரம். பூங்குயில் சிந்து மொழிகளில் என்னை பாடுவாள். அந்தி நிலவினில் விட்டு போகுமோ தொட்ட நினைவுகள் பெண்ணுள்ளம் போராடுமோ. தேடுகிறாள் ஒரு தேவதை தூவுகிறாள் விழிப்பூமழை. Thank you.
காட்டும் வேளை அவள் நீலாம்பரி, நீராட்டும் வேளை அவள் கோதாவரி, காலாட்டும் வேளை அவள் நீலாம்பரி, நீராட்டும் வேளை அவள் கோதாவரி. நான் தானே தேடும் என் ஆசை கிளி, நாள்தோறும் பாடும் ஒரு கீதாஞ்சலி. கோவிலில் வெள்ளி ரதம் என எண்ணச் சோலையில் வண்ண மலர் என கொஞ்சும் கோகிலம் கொண்ட உறவுகள் நெஞ்சோடு நின்றாடும். தேடுகிறாள் ஒரு தேவதை, தோவுகிறாள் விழிப்பு மழையே. பார்க்கும் பார்வை இரமான் தந்தது, நீ பேசும் வார்த்தை மலத்தேன் தந்தது, நீ கொண்ட காதல் அடி நான் தந்தது, நான் கொண்ட ஏக்கம் அது நீ தந்தது. தங்கத்தேன் கூடம் அள்ளி அணைக்கையில் சின்ன பூச்சரம், கிள்ளி எடுக்கையில் அம்பு காவியம், பள்ளி அறையினில் வேறென்ன நான் சொல்வது. தேடுகிறாள் ஒரு தேவதை, தூவுகிறாள் விழிப்பூமழை, எண்ணங்களில் வாழும் பெண் சித்திரம், கண்ணின் வழி பேசும் நட்சத்திரம், சின்ன பூங்குயில் சிந்து மொழிகளில் என்னை பாடுவாள், அந்த நிலவினில் விட்டு போகுமோ தொட்ட நினைவுகள் பெண்ணுள்ளம் போராடுமோ. பாத்ரூம்ல பாடிக்கிட்டே குளிக்க கூடாதா? ஏன் பயப்படுற? இல்லையே, ரோட்ல அடிபட்டு அனாதைய கிடந்த உன்னை நான் தான் கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்தேன். நன்றிங்க. டாக்டர் வரவழைச்சி காயத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்தி வச்சேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிய சுகத்தை பார்த்து சொன்ன எப்படி? என் முகத்தை பார்த்து சொல்றது? பார்க்க முடியலையே. ஏன் அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? சரியா பார்க்காம அப்படி எல்லாம் சொல்லலாமா? முதல்ல நீங்க அந்த டவலை எடுத்துட்டு எடுத்துட்டேன்.
நான் அப்படி சொல்லல. தவளை எடுத்துட்டு புடவையை கட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன புடவையே இல்லையா? கரையே இருக்கு. அடா, என்ன பார்த்து புடவை கட்டிட்டு வர சொன்ன முத ஆம்பளையே நீதாயா? என்னவா கால்ல குத்துன முள்ள எடுத்துட்டு தொல்ல விட்டுதானே சந்தோஷப்படுற மாதிரி? உடம்புல இருக்கிற டவல் எடுத்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு குஷியா ஒரு குரல் வரா. டவலோட வந்தா இப்ப எப்படியோ கைகுட்டையோட வா. முடியல எங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு நானும் அம்மாவும் இங்க வந்துட்டோம். இங்க சோவன்னா நாவன்னா மாவண்ணான்னு மந்த மந்தையா கூட்டம். அம்மாவால சமாளிக்க முடியல, நானும் சந்தைக்கு வந்துட்டேன். தம் பேரை பொண்ணு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க. தாய போல புள்ள நூல போல சேலன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. உங்க ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் கோயில்ல களையே இல்லை. அவர் சாகும்போது கூட நீ அவர் பக்கத்துல இல்லையாமே. தயவு செய்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு யந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்கார நல்லவ, நான் சொல்றபடியெல்லாம் நீ நடந்துக்குவேங்கிற நம்பிக்கையிலதான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன என்ன செய்ய சொல்ற? சொல்றேன், வரியா? கூச்சப்படாம வா. ஓகே. சொகுசு என்னது? ரத்தனம், பசிக்குதுன்னு பல பேர் பணத்தோட என்கிட்ட வருவாங்க. அவங்க திருப்திக்கு நான் பரிமாறுவேன். வேக வேகமா சாப்பிட்டுட்டு பசி அடங்குனதும் பறந்து போயிடுவாங்க. ஆனா பரிமாறினவளுக்கு பசிக்குமே என்ன ஒருத்தர் கூட நினைச்சது கிடையாது. இனிமே ஏன் பசிக்கு விருந்து வைக்க வேண்டியது உன் வேலை. உனக்கு எந்த குறையும் இல்லாம இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். எழுந்துரு.
அப்படின்னா என்ன உனக்கு வப்பாட்டானா இருக்க சொல்றியா? இது என்ன புது வார்த்தை? ஆமா, ஆம்பளை பொம்பளைய வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வப்பாட்டி, நீ என்ன வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வப்பாட்டம் தானே? வேண்டா, கல்யாணமே செஞ்சுக்கலாம். கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு படுக்கை அறையில ஆரம்பிக்கணும். நீ ஆரம்பத்திலே முடிக்க பாக்குற. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மனமேடையில உட்கார்ந்தனா அம்மி நகந்துடும், அருந்ததி விழுந்துடும், அக்னி அணைஞ்சிடும். வர எங்கெல்லாம் தேடுறதையா? ஐயோ, ஐயோ, என்ன விட்டு? பாப்பா, கஸ்தூரி வீடு அதுமா? அந்த கம்பி போட்ட வீடு. சரிமா. கஸ்தூரி வீடு தானே? ஆமா ஆமா. பூட்டி இருக்க? வெளிய பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காங்க. அது இல்லம்மா, எங்க போயிருக்காங்க என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுப்பா, உடம்பு அனலா கொதிச்சுட்டு இருக்கும்போது அவ வெளிய போனா. அவளை தேடி ஆரோக்கியமா இருந்த அண்ணங்காரனும் போனான். இன்னும் ரெண்டு பேரும் வந்து சேரல. வீடு திறந்து கிடக்கிற நான் தான் பூட்டி வச்சேன். அப்படியா? அப்படித்தான். நீ யாருப்பா? ரத்தனம் வந்து போனதா? கஸ்தூரி வந்தா சொல்லுங்க. அண்ணங்காரன் சொல்ல வேணாங்கிறியா? வரமா. என்ன சார் வேணும்? என்னங்க வேணும்? பொண்ணு ஒருத்தி. பொண்ணெல்லாம் இங்க விக்கிறது இல்ல, அதுக்குன்னு தனியா ஆளுங்க இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. அண்ணா, அதுக்கு நான் ஆள் இல்ல, போடுபடு. கஸ்தூரின்னு ஒரு பொண்ணு வரும், வரலாம். வந்த உடனே உடனே கைதம் போட சொல்ற நகர்றீங்களா? இந்த வயசுல முருங்கக்கா அவசியம்தான். ஒரு வேளை மாப்பிளைக்கா இருக்கும். ஐயா வாங்க சார். என்ன வேணும்? தெருவுல விக்கிறதுக்கு பழம் வாங்கிட்டு போகுமே ஒரு அழகான பொண்ணு, பாத்தீங்களா? இங்க 1000 பேர் வருவாங்க போவாங்க, யாருன்னு கண்டது? பேரு கஸ்தூரிங்க. ஏயா, கடைக்கு வரவங்கிட்ட என்ன வேணும்னு கேட்பாங்களா, என்ன பேருன்னு கேட்பாங்களா? Fantastic. Who played this? திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. ஓ, ஜீனியஸ். நான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணுவேன். இது கேட்ட உடனே எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்குது. உங்க ஷாப்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதா? ஓ எஸ், ஒண்ணு. திஸ் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓ, வெரி நைஸ். உங்களுக்கு இது பிளே பண்ண தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ப்ளீஸ். பிறந்தது நாட்டிய ஆசை. இந்த லயமும் இசை நயமும்
எந்தன் உயிரில் என்றும் இருக்கும் இந்த லயமும் இசை லயமும் எந்தன் உயிரில் என்றும் இருக்கும் எட்டு திக்கும் எட்டி விட ரட்டத்தவில் சத்தம் வர எழுந்தது நாயன ஓசை தஞ்சை பூமியில் செந்தமிழரது வழக்கம் பண்டை நாட்களில் எவ்விடமும் இது போலிக்கும் தஞ்சை பூமியில் செந்தமிழரது வழக்கம் பண்டை நாட்களில் எவ்விடமும் இது போலிக்கும் கலை முழக்கம் கரை கடக்கும் கலை முழக்கம் கரை கடக்கும் தலை நரைக்கும் வரை நினைவிருக்கும் எட்டு திக்கம் எட்டு விட ரட்டத்தவில் சத்தம் வர எழுந்தது நாயன ஓசை எட்டு திக்கும் எட்டி விட ரட்டத்தவில் சத்தம் வர எழுந்தது நாயன ஓசை இந்த லயமும் இசை நயமும் எந்தன் உயிரில் என்றும் இருக்கும் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற வெள்ளாத்துக்கரை மேல எங்க கிராமம் 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்து என்னை பெத்தவங்களையும் சேர்த்து எத்தனையோ பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு கரை சேர்த்த என்ன மட்டும் தைப்பூச விழாவுக்கு கச்சேரி பண்ண வந்த நடராஜ பிள்ளை அவரோட ஊரான சித்தோடு கிராமத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்ததும் இல்லாம என்னை எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சார் சார் ஓ இஸ் ரியலி எ கிரேட் மேன் உங்களுக்கு தெரியாது சார்
அந்த வித்வான் நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பிச்சார்னா அந்த குழந்தை அடைஞ்சு கிடக்கிற ஊம காத்து அந்த ஏழு துவாரங்கள் வழியா கல்யாணியா காம்போதியா தோடியா ஓடி வந்து அரங்கத்தையே தலையாட்டி தூங்க வச்சிடும். மிஸ்டர் ரத்னா, மாத்திரை சாப்பிடுறீங்களா? ஏன் எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கீங்க? யூ ஆர் ஆல் ரைட். ஹலோ ஹலோ மிஸ்டர் ரத்னம், நீங்க டயர்டா இருக்கீங்க, டேக் ரெஸ்ட். ஐல் கம் இன் தி ஈவினிங். ஓகே சார். நெஞ்சில் இருக்கிற சுமையை இறக்கி வச்சாதான் சுகமா இருக்கு. மீறையும் கொட்டி தீர்த்துறேன். திடீர்னு ஒரு நாள் எங்க ஐயா பக்கவாத நோய் வந்து படுத்துட்டாரு. மெட்ராஸ் கூட்டிட்டு போனா தான் குணமாகும் சிலர் சொன்னாங்க. அதுக்கு பணம் சம்பாதிக்க நான் பட்ட பாடு. சில்லறைக்கும் சிபாரசுக்கும் முன்னால என் எம்ஏ சர்டிபிகேட் செல்லா காசு ஆயிடுச்சு. எங்கேயுமே என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. என் சர்டிபிகேட் செல்லடிச்சு போறதுக்கு முன்னால அதிர்ஷ்டவசமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அண்ணனே, எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. எங்க ஐயாவ மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். அண்ணா, எங்க ஐயாவ நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். மெட்ராஸ்கா? அங்க பாரு ஐயா. ஆறு வயசுல இயற்கை என்ன அனாதையாக்குச்சு. இப்போ நான் படிச்ச படிப்பு வாங்கின பட்டம் என்ன அனாதையாக்கிடுச்சு. எம்ஏ படிச்சுட்டேங்கிற திமிர் இல்ல, கௌரவமான உத்தியோகங்களை தான் தேடி அலைஞ்சேன். கீழே உட்கார்ந்து ஃபைல்களை புரட்டித்தான் சம்பாதிக்க நினைச்சேனே தவிர எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு. என் படிப்பையும் தகுதியையும் விட்டு கொஞ்சம் இறங்கி இருந்தேன்னா நிச்சயம் உங்களை காப்பாத்திருப்பையா. ஐயா, உங்களுக்கு பயன்படாத படிப்பு இனிமே எனக்கு மட்டும் எதுக்குயா? வேண்டாம் ஐயா. அன்னையில இருந்துதான் ஒரு கை நாட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வருத்தனோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். கட்டட வேலை செஞ்சேன், கைவண்டி எடுத்தேன். ஐ மிஸ் தி பஸ். ஐ அம் நாட் அஃபோர்ட் டு வெயிட் ஃபார் தி வேகன். டு மீ இட்ஸ் லைக் நெட் லாஸ் பிஃபோர் டாக்ஸ். மிஸ்டர் ரத்னம், நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க. மறக்கிற சமயத்துல தான் ஒரு சின்ன இதயத்தை சந்திச்சேன். ஒளிவு மறைவு இல்லாம அவ பேசின பேச்சு, கலகலன்னு அவ சிரிச்ச சிரிப்பு, தெருவுல வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தேவதை மாதிரி தெரிஞ்சா. இப்ப அவளையும் காணும் சார். இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல சார். இனிமே நான் எதுக்கு வாழணும், ஏன் வாழணும்? அந்த முடிவுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்க. ஒரு உயர்ந்த கலைஞனா இந்த உலகத்துக்கு காட்சியளிக்க வேண்டி வர்றீங்க. அப்படிலாம் நான் ஆசைப்படவே இல்லை சார். ஒரு சராசரி மனுஷனா கூட என்னால வாழ முடியலங்கிற நிலைமை வந்த உடனே. நோ நோ, உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. உங்க தேவதைய நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க. நிச்சயமாவா சார்? ஆமா, உங்க கவலை எல்லாம் மறந்து என்னுடைய கலை கூடத்துல நீங்க வேலை செய்றீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். உங்க வீட்டு தோட்டம் அழகா இருக்கு சார். தோட்டக்காரன் இல்ல, அதனாலதான் அழகா இருக்கு. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்ல. ஆமா,
நழுவிடுச்சு. நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஒரு கெஸ்ட் வருவாருன்னு போன் பண்ணியிருந்தேனே, அது இவர் தான் மிஸ்டர் ரத்னம் எம்மி. ஷீ இஸ் மை வைஃப். உள்ள போலாமே. ஆஹா, ப்ளீஸ் கம் இன். ஃபால்ஸ் லீஃப். நீங்க எத்தனை படம் பார்த்த? ரெண்டு. இவருடைய பொழுதுபோக்கே வீடியோல படம் பார்க்கறதா. ஒரு நாளைக்கு நாலஞ்சு படம் கூட பார்த்துருவா. நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன் பாப்பேன், ஒரு நாளைக்கு மூணு படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா? நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமால காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தோ இங்க இருக்கே. ஆமா, நான் பார்த்த ரெண்டு படத்துல எனக்கு பிடிச்சது மாஜி காதலி. ஏ, ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. பொண்ணோட அண்ணனுக்கு இந்த காதல் பிடிக்கல, அதனால ரெண்டு பேரையும் பிரிச்சு பொண்ண இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அவளும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அவனோட காதலனே வந்துடுறான். தண்ணி குடிங்க. வெரி குட், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்புறம் அந்த கட்டத்துல தான் நீங்க வந்தீங்க. படத்தை பாதியில நிறுத்திட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். சரி, மீதிய பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? கதை இல்ல சார். இது அப்படின்னா காவியம். இனிமே இதா உங்க ரூம் சார். உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜெகுல வாட்டர் இருக்கு, ஏசி வேணா ஆன் பண்ணீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சார், நீங்க சொன்னபடி உங்க கடையில வேலை செய்யறேன். ஆனா தங்கறதுக்கு வேற எங்கேயாவது? நோ, உங்க தேவதை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அவ கிடைச்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வேற வீடு பார்த்து குடும்பம் நடத்த ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு? இந்தாங்க பால். ஹேவ் அ குட் ஸ்லீப். என்ன நீ சும்மா இருங்க. காலையில நாலு மணிக்கு நீங்க திருவையாறு புறப்படணும். திருவையாறு புறப்படணும், திருவிழாவில் பண்ணக்கூடாதா? உருப்படியா ஊருக்கு போறதா இருந்தா ஒழுங்கா தூங்குங்க. ஐயோ, நல்ல மூட கெடுக்கறியே. உங்களுக்கு மூடு வந்துட்டா பொழுது விழுந்துட்டோம்னு எனக்கு தெரியாது. சிரிப்பு வேற, தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், அவ்வளவுதானா? அவ்வளவேதான். நீங்களா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கல? பெட்டில லுங்கி இருக்கேன். எடுத்துக்கிறேன் சார். சொல்ல மறந்துட்டேன், நாளை காலையில் நாலு மணிக்கு நான் திருவையார் போறேன். வர வரைக்கும் கடையை நீங்க தான் பாத்துக்கணும். சரி சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா? யார சார் கேக்குறது? அக்கௌண்ட் கேளுங்க. குட் நைட். உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட. ஆச்சரியா, உன்னுடைய கிரீடத்தை நாங்க திருடிட்டோம்ப்பா. அதுக்கு தண்டனையா எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச? இப்ப தெரிஞ்சிட்டோம், இனிமே நீதான் எங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். ஆஞ்சனையா ராமதூதா, ஆஞ்சனையா ராமதூதா. இந்தாங்க கடைசாவி பெட்டிக்குள்ள இருக்கு. மத்தியான சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம். மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. ஆமாமா,
நேத்து சாப்பிடும்போது நீங்க தவிச்சத பார்த்தேன். ஏ, எங்க வீட்டு சமையல் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. எல்லா பொம்மையும் உடைஞ்சது, அந்த ஏழை பணக்கார பொம்மை மட்டும். ஒரு நிமிஷம். வணக்கம்மா. வாங்க வாங்க. நிறைய கொண்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா. பரவாயில்ல, இதுவும் பரவாயில்ல. இருந்தாலும் பரவாயில்ல தானா? இது எனக்கு நல்லா இருக்கா? நான் சொன்னா நல்லா இருக்காது. ஏமா, ஐயா வீட்டுல இல்லீங்களா? ஏன்பா, அந்த காஞ்சிபுரம் வருதுன்னு சொன்னாரே, வரலையா? காஞ்சிபுரம் வராதுமா, நாம தான் அங்க போகணும். ஏமா, நேத்து நீங்க கடைக்கு வந்து 3 மணி நேரமா ஒரு பெரிய போராட்டமே நடத்தி கடையவே புயலடிச்ச கடை மாதிரி ஆக்கிட்டு ஒரே ஒரு புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்க. கடைக்கு அதுவும் பிடிக்கலன்னு கடைக்கு இங்க இருந்து ஒரு போன் பக்கத்து கடையில பூந்து அள்ளிட்டு வந்திருக்கமா, தெரிஞ்சுதான். இது நல்லா இருக்கே, இப்படி எல்லாம் புடவையில வராதா? வரலாம், வரவேற்கிறேன். ஏமா, அந்த 3 மணி நேர போராட்டத்துல கிடைச்சதே ஒரு புடவை, அது நம்ம கடை புடவை, அதை கொஞ்சம் கொண்டு தர்றீங்களா? இத நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, அந்த போராட்டம் புடவை. கொஞ்சிருங்க, நீங்க புறப்படுங்க. இதுல நான் உட்காந்தேன்னா எனக்கு நேரம் போறதே தெரியாது. வாங்க சார், லேசுல திருப்தி அடைய மாட்டாங்க சார். இது தெரிஞ்சுதான் சோத்தோடவே வந்திருக்கேன். நினைச்சா கலரை மாத்துவாங்க சார். கலரை மட்டுமா? என்ன கேட்ட? சாருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அவ போய் நாளாச்சு. இப்ப நான் ஒரு கம்நாட்டி, நான் கல்யாணம் ஆனவன்டாங்கிறதுக்கு சாட்சியா வீட்டுல 3 குழந்தைகள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல வந்து நிக்க போறேங்கிறதுக்கு சாட்சியா அதுல 2 பொன் குழந்தைகள் நிக்காம வளர்ந்துட்டே இருக்கு. போருமா? ஐயோ, அது இல்ல சார், நம்ம முதலாளிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். முதலாளிக்கு எப்ப ஆச்சு, ஏன் ஆச்சு, அவங்க பிரியமா இருக்காங்களா, பிரிஞ்சு போறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இரு. என்ன சார் இது? இல்ல, என் முகத்தை பார்த்தா மாங்காமடை மாதிரி தெரியுதான்னு கண்ணாடியில பாத்துக்கிறேன். கோச்சுக்காதீங்க சார், தெரியாம கேட்டுட்டேன். நீயும் கோச்சுக்காதப்பா, வீட்டுல ஒரு சின்ன குழப்பம். என் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகாமலே மாங்காய் கடிக்கிறேன். நான் வரேன் சார். வீட்டுக்கா? வாங்க வாங்க. தக்குந்திரதுற 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 ரிப்பேர் கொடுத்தனே என்னோட மிருதங்கம் ரெடியா இருக்க? அதென்ன அப்படி கேட்டுட்டல்? எங்க கலை கொடுத்த நம்பி நீங்க எங்க வேணாலும் கச்சேரிக்கு ஒத்துக்கலாம் சார். எங்க வே கேட்டான் பூட்டான் கம்மநாட்டி கம்மநாட்டி இங்க இருக்க. ஹலோ. ஆடம்பரமான சூழ்நிலையில இருந்துட்டா அடையாளமே தெரியாம போயிடுமா? ராங் நம்பர். பார்க்கலே எனக்கு தெரிஞ்ச வரையிலே எவனும் சிரிச்சு பார்க்கலே. கண்ணில ஈரமும் நெஞ்சிலே பாரமும் யாருக்கில்லே உலகிலே, அது வெளியிலே தான் தெரியலே, வெளியிலே தான் தெரியலே. பிறந்தான்
எனக்கு தெரிஞ்ச வரையிலே எவனும் சிரிச்சு பார்க்கலே கண்ணுல ஈரமும் நெஞ்சில பாரமும் யாருக்கில்லே உலகிலே அது வெளியிலே தான் தெரியலே வெளியிலே தான் தெரியலே கேட்டது எல்லாம் கையில கிழச்சான் கடவுளை யார் இங்கு நினைச்சிடுவான் கேட்டது எல்லாம் கையில கிடைச்சால் கடவுளை யார் இங்கு நினைச்சிடுவான் கடல் நீர் எல்லாம் குடிநீரானா காவிரியே மதிச்சிடுவான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதும் இல்லை போட்டது எல்லாம் முளைச்சதும் இல்லே காய்ச்ச மரத்தில் கல்லை எரிஞ்சு காய் விழுதா பாரேண்டா காய்ச்ச மரத்தில் கல்லை எரிஞ்சு காய் விழுதா பாரேண்டா காய் விழுந்தாலும் கல் விழுந்தாலும் கவலை என்ன போயேண்டா வந்த வரையிலே வரவில் வையடா போனதாவுமே செலவில் வையடா எனக்கு தெரிஞ்ச வரையிலே எவனும் சிரிச்சு பார்க்கலே கண்ணுல ஈரமும் நெஞ்சில பாரமும் யாருக்கில்லே உலகிலே அது வெளியிலே தான் தெரியலே வெளியிலே தான் தெரியலே கையில மட்டும் இருந்தா கீழே போட்டுடலாம் நெஞ்சில இருந்துகிட்டு சித்திரவதை பண்றாளே என்ன சொல்றீங்க கணவன் இருக்கும்போது தன் காதலனை தெரிஞ்சவ மாதிரி காட்டிக்க வேணாம் கணவன் இல்லாத போது அவனை சந்திக்கிறாளே அந்த சமயத்திலாவது தன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்து போச்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவ சொல்லியிருந்தா அவனுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும் ரொம்ப அவசரப்படுறீங்க நான் பாதி கறியத்தானே சொன்னேன் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் படத்தை பார்ப்போம் அப்புறம் அவளை விமர்சனம் பண்ணுங்க வாங்க கஸ்தூரி என் பேர் லலிதா லலிதாவா பேரை மாத்திக்கிட்ட மாதிரி உன் உருவத்தையே மாத்திக்கிட்டு இருந்தீனா நான் நிம்மதியா இருந்திருப்பேன் என்ன மரியாதை குறைவா பேசுறீங்க மரியாதை மாஜி காதலிக்கு அது வேறையா What do you mean? ஓஹோ இங்கிலீஷ் வேற கத்துக்கிட்டு இருக்கியா என்ன பொறுத்த வரைக்கும் ஏபிசிடிக்கு அப்புறம் தான் அகரம் முதல எழுத்தலாம் நான் படிச்சதே கான்வென்ட்ல அந்தஸ்துன்னு வந்த உடனே எல்லாருமே சொல்றதுதான் இது உண்மை சொல்லு கல் உடைக்கிற இடத்துல நீ கடல் வைக்கல என்னது தலையில கூட வச்சுட்டு வீதி வீதி அலையில என்ன உளற தண்ணி பைப்புக்குள்ள என்னோட கொஞ்சம் விளையாடல எனக்கு வர ஆத்திரத்துக்கு அனுப்புங்க சார் இவ கண்ணீர் நம்பாதீங்க நான் தேவதன் சொன்னேன் அது வேற யாரும் இல்ல இவதான் என்ன ஏமாத்திட்டு இப்ப உங்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்கா மிஸ்டர் ரத்னம் என்னங்க உங்க முன்னாலே என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான் அவனுக்கு போய் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்களே லலிதா அவர் உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தம் இருக்கு மிஸ்டர் ரத்னம் முதல்ல நீங்க அந்த ஆல்பத்தை எடுத்து பாருங்க நம்ம குடும்ப ஆல்பத்தை கண்டவன ஏங்க பாக்கணும் குழப்பம் தீர்றதுக்கு தான் அவர் காதலிச்சது உன்ன மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு லலிதா அவர் உன்னை பார்த்து நீ கடலை வித்தவ பொம்மை வித்தவ தண்ணி பைப்புக்குள்ள கொஞ்சம் விளையாடுன்னு சொன்னப்பவே நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தீனா நீயே அந்த ஆல்பத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருப்ப அப்படியா
மாதிரி இருக்கிற ரெண்டு பெண் குழந்தைங்க போட்டோ தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நானும் என் தங்கச்சியும் தான். நாங்க ரெட்ட குழந்தைங்க. 4 வயசுல அவ காணாம போயிட்டா. எவ்வளவோ தேடியும் அவ கிடைக்கவே இல்ல. நிச்சயமா சொல்றேன், நீங்க காதலிச்சது இவளோட தங்கச்சி தான். அப்படித்தாங்க இருக்கணும். மேடம் தயவு செஞ்சு. என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் உடனே அவளை பாக்கணுமே. நானும் அவளை தங்க தேடிட்டு இருக்கேன். இப்படி காணாம போறதுதான் அவளோட ஜாதக விசேஷம் போல இருக்கு. நீ அண்ணன் இல்லையா? இல்ல, நான் அண்ணன் இல்ல. நீ 4 வயசு குழந்தையா இருக்கும் போது உன் கழுத்துல இருந்த 3 பவுன் செயினுக்காக உன்னை தூக்கிட்டு வந்த. நீ மட்டும் அவளையா எரிஞ்சிருந்தா உன் கழுத்தை நெரிஞ்சு கிணத்துல போட்டிருப்பேன். செயின எடுத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்து உன்னை இந்த தோல்ல போட்டு வளர்த்தினேன். ஏன் தெரியுமா? சொல்ல சும்மா சொல்ல. நீ அழகான பொண்ணு, பொன் முட்டை இருந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியாத. அப்பா அப்பா அம்மா மா பா மம்மி டாடி என்னடி அவங்க யாருன்னா எனக்கு தெரியாத. ஏய் ஓய், பத்தவங்க தர்ற வயசா இது? வயசுக்கு வந்த பொண்ணு தர்மபத்னி அவன் இருக்கணும்னா புருஷனை தான் தேடணும். அந்த ஆள் கிட்ட இருந்துதான் என்ன பிரிச்சுட்டிய? அந்த பலவங்கார பயல பத்தியா சொல்றேன்? நீ ஏன் கோவத்துல புளிய பாக்குற? நான் எனக்கு இருக்கேன், உன்னை கோபுரத்துல வைக்கிறேன். கோவில் கோபுரம் இல்ல, மாடி வீட்டுல வைக்கிறேன். உனக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றி வைக்கிறேன். மேல ஃபேன் சுத்தும், கீழே கொஞ்சம் விளக்கு ஏறியும். இது இது விட என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். இங்கே கொண்டு போட்டுட்டேன். வாங்கிட்டேனே வாங்கிட்டேனே, கைய நீட்டி வாங்கிட்டேனே. உன்னை உயிரோட முழுசா ஒப்படைக்கிறதா சொல்லி கைய நீட்டி வாங்கிட்டேனே. அட்வான்ஸ் 5000 ரூபாய். பாவி பாவிதான். என்ன என்ன செய்ய சொல்ற? ஆமா, மீதி பணம் 20000 ரூபாய் என் கைக்கு வர வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்கணுமே. என்ன செய்யலாம்? வெக்கம் இல்லாம இதை வெளியே வேற சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சரியான கேள்வி. இப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நியாயம்தான். நாம பல வருஷமா ஒரே இடத்துல தங்கி இருக்கோம், நீ என் தங்கச்சியும் இல்ல. அப்படி இருந்தும் நான் உன் மேல கைய வைக்கல. அதனால நான் ஆம்பளையாங்கிற சந்தேகம் உனக்கு வந்தது நியாயம்தான். நான் வளர்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? நான் ஆம்பளதாங்கிறத இப்ப நிரூபிக்க போறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். உனக்கு பணம் கொடுத்தவனுக்கே இந்த பலி கொடுத்துரு, பலி கொடுத்துரு. நீ நாவளத்த பொண்ணு. இனிமே உனக்கு 3 வேளையும் டின்பால்ரா. நான் ஒருத்த ரொம்ப நேரமா நிக்கிறேன். தனியா வந்திருக்க? சொன்னபடியே கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்க அது? என் பின்னாடி நிக்கிது. உன் பின்னால அதுக்கு என்ன வேலை? என் முன்னாடி விடு. இப்படி வருஷங்களா போங்க போங்க. இத பாருங்க, நான் கைத்தட்டத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே பாஸ். என்ன பார்வை? தனபால், பிரம்மா எவ்வளவு கஞ்சத்தனம் படைச்சவங்கிறது அவ இடுப்ப பார்க்கும் போது தெரியுது. அதே சமயத்துல அவனுக்கு எவ்வளவு பரந்த மனசுங்கிறது கொஞ்சம் மேல பார்க்கும் போது தெரியுது. கன்னி பொண்ணு தானே? அதுல என்ன சந்தேகம்? இவ்வளவு அழகான பொண்ணு, இந்த காலத்துல ஆம்பளைங்க விட்டு வைக்க மாட்டாங்களே. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காகவே கோழி தன் குஞ்சுகளை ரெக்கக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி இவளை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்து வளர்த்தேன். பாத்துக்கிட்ட அவளை வளர்ந்துட்டான். குச்சி குச்சி வருதுங்க.
உடனே காயப்பட்டிருக்கியா? இவளை நல்லா அலங்காரம் பண்ணி என் ரூம்ல உட்கார வைங்க. நல்லாவா? ஃபுல்லாவா? நல்லாதான். கஸ்தூரி பாமா. எனக்கே இருக்குது ஒரு பாப்பா. தாயே, குழந்தைய நல்லா அலங்காரம் பண்ணி வை, அப்பதான் ஐயா வந்து நல்லா அலங்கோலம் பண்ணுவார். போம்மா. நீ போறது எப்போ? இப்போ. போ ஐயா. நீங்க கொடுத்த பணம் எங்க அஞ்சு பேருக்கு பத்தாது. அஞ்சு பேரா? கேப் மாறி, ஷோ மாறி, பிக் பாக்கெட், நெக்லஸ், பொம்பளை முறைக்கு தனப்பால், அத்தனை இனி மட்டும் தானே? ஆமா. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 5000 ரூபாய் இந்த அஞ்சு வேலை செய்யறதுக்கு பத்தாது. பேலன்ஸ் தொகை 20000 ரூபாய் கொடுத்துட்டா வசதியா இருக்கும். கண்ணி கழியட்டும், இருந்து தண்ணி போடு. பிரமிளா, இனிமே நமக்கெல்லாம் ரெஸ்ட் தான். இன்னொருத்தி வர்ற வரைக்கும் உனக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்காது. அன்புள்ள கஸ்தூரி, நீ எங்கிருந்தாலும் கீழ்கண்ட விசாலத்துக்கு விலாசத்திற்கு வரவும், அல்லது 4422283 என்ற நம்பருக்கு போன் செய்து பேசவும். இப்படிக்கு ரத்தினம். நான் எப்படியாவது வந்துடுறையா?
வெளியே வரட்டும். எல்லாரும் சேர்ந்து நல்லாவே தண்ணி காட்டுறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? யோ வா. என் தேவதை எனக்கு கிடைச்சிட்டா சார்.
தயா என் மனசுல இருக்க பாரலாம் குறைஞ்சது. எல்லாம் என் முதுகுக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உனக்கு நல்லா இருக்கு. இறக்கிடாதையா, இறக்கிடாதையா. இரியா, என் போட்டோ உனக்கு எப்படியா கிடைச்சது? அது உன் போட்டோ இல்ல, உங்க அக்கா போட்டோ. அக்காவா? எனக்கு அப்படி ஒருத்தி இருக்காளா? அவ என்ன ஏன மாதிரி இருக்கா? ஆமா, உன்னையே உன்ன மாதிரிதான் இருப்பா. நீ ஏ பாரு. என்ன மாதிரியே இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க. பாலிகாலி சினிமா மாதிரியா? ஆமா. ஐயோ, எப்படி முழுமுழுன்னு இருக்கா. முதல்ல எங்க அக்காவுக்கு இப்படியா? நான் பாக்கணும். உன் பேர்ல அர்ச்சனை பண்ணத்தா கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன அவ்வளோ ஆசையா? வாயா கோயிலுக்கு. இரு, இப்ப வந்துருவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனப்பால் உன் அண்ணனும் இல்ல. அவன் மனுஷனே இல்லையா? பொறுக்கி பொறுக்கி. அந்த விஷயம் அப்புறமா சொல்றேன். ஏயா, இப்ப நான் போட்டேனே ஒரு போடு. அது இவர் தானே? ஆமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? போய் மன்னிப்பு கேக்குறது. போயா, அக்காவுக்கு பதிலா ஒரு நாள் நான் தான் அடிச்சுதா இருக்கட்டுமே. ஒண்ணு சரியா சரியா. எங்கே அவரு? குழந்தனாரே, குழந்தனாரே, குழந்தனாரே. என்னது? குழந்தனாரே. ஏன் போட்டுக்கிட்ட குளிருதா? இந்த வீட்டுல காலில் வச்ச ஒண்ணு குளிர் விட்டு போயிடணும். நான் கோச்சுக்க நினைச்சு அழறியா? உன் மாதிரி அழகான பழங்க என்ன தப்பு பண்ணினாலும் முதல்ல மன்னிக்கிறவன் நான் தான். ஏன்னா நான் அழகின் அடிமை. உங்களுக்கு கையில நல்ல பலம். என்ன பார்த்து அதிர்ச்சியில உன் தங்கச்சி மயங்கி விழுந்துட்டா. உங்களை பார்த்த உடனே வா. ஏன் இந்த லங்கேஸ்வரம் மாதிரி போனீங்களா? கதையோட போறடா. இந்த சஃபாரியை போட்டுக்கிட்டு ஜென்டில்மேன் மாதிரி உள்ள போனேன். அவள் தோல் மேல கைய வச்சேன், துவண்டு விழுந்துட்டா. உள்ள டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். தனியாவா? அது கெட்டது போங்க. டாக்டர் அவளை எப்ப தயார் பண்றது? அப்புறம் நீங்க எப்ப தயார் ஆகுறது? அதுக்கப்புறம் அவ எப்ப தயார் ஆகுறது? அது வரைக்கும் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? கவலைப்படாத, காலையில பணத்தோட போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ராத்திரி பூராவா டெஸ்டிங்? உள்ள இருக்கிறவன் நல்லவன் தானே? கங்கராச்சுலேஷன் சார். பொண்ணுக்கு எப்படி இருக்கு? கர்ப்பமா இருக்கா? இன்னும் ரெண்டு மாசம் போச்சுன்னா படிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது. ஓகே சார், செய்யும், அப்புறம் பாக்குறேன். தெரியாத முதலாளி, கர்ப்பவதை கூட்டிட்டு வந்துட்டு கண்ணி புண்ணுமா ஏமாத்துறேன். இல்ல முதலாளி. ஐயோ, அறிகாதீங்க முதலாளி. எல்லாம் டாக்டர் சொல்றது உண்மையா இருந்தா அவ என்ன ஏமாத்திட்டான்னு அர்த்தம். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, இப்ப வரேன். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பலூன்கார பயலோட பைப்ல குடுத்தன நடத்திருப்ப. கல்யாணம் ஆகாமலேயே வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒண்ணு, கை நீட்டி பணம் வாங்கின முதலாளி முன்னாடியே என்ன தலைவனிய வச்சுட்டேடி. என்னடி இது திடீர் தாலி? இது திடீர் தாலி இல்ல, அவசரப்பட்டு அறுத்துறாதீங்க. என் கணவர் எனக்கு கட்ட தாலி. நீங்க நினைக்க பொண்ணு தான் இல்ல, என் பேர் லலிதா. லலிதாவா? கஸ்தூரி தானே. நானும் என் தங்கச்சி கஸ்தூரியும் ரெட்ட குழந்தைங்க. நாலு வயசுல என் தங்கச்சி காணாம போயிட்டான். ரத்னம்னு ஒருத்தர் மூலமா என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கானு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது.
ஐயா ஐயா டேய் என்னடா என்னடாச்சு ஐயா அம்மா நீங்க எப்படிமா அந்த மொரட்டு பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்க மணி நீ நினைக்கிற மாதிரி லலிதா இல்ல அவ தங்கச்சி அம்மா எங்க ஐயா கோயில்ல சாமி கும்பிட்டு வரும்போது யாரோ கார்ல வந்தாங்க அம்மாவ பலவந்தமா தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்க நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தையா என்னால முடியல கடத்திட்டு போயிட்டாங்க ஐயா இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன தேடிட்டு வந்த பசங்க கண்ணு அக்கா பட்டிருக்கா அவள நான் தான் நினைச்சு அக்காவை தூக்கிட்டு போயிருக்காங்க நீ நினைச்சு அவளையா ஆமா அவளை நினைச்சு நீங்க என்ன தொட்டு வாங்கல அதேதான் இதுவும் வாங்க போலாம் ஏய் மணி முதல்ல டாக்டர் போன் பண்ணிட்டு வீட்டை பாத்து ஹலோ ரவிசங்கர் இருக்காரா இல்லீங்க வெளிய போயிருக்காரு வெளிய என்ன அவர் பொண்டாட்டியை தேடி போயிருக்காரா ஆமாங்க நீங்க யாருங்க பேசுறது ஹலோ 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 வாங்க யாரையும் காணும் எங்க போயிருப்பாங்க நீங்க வாங்க இத பாத்தீங்களா என் அக்காவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல அவனுங்க என் அக்காவை கொண்டுட்டாங்க போல இருக்கு எனக்கு பயமா இருக்குயா ஹலோ ரவிசங்கர் இருக்காரா எங்க தான் இருக்காரு நீங்க யார் சார் அவரை பேச சொல்லியா சார் உங்களுக்கு தான் போன் ஹலோ நான் ரவிசங்கர் பேசுறேன் கர்ப்பமா இருக்கிற ஓம் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கா கன்னி பொண்ணு கஸ்தூரி உங்ககிட்ட இருக்கா நான் இருக்கிற இடத்துக்கு கஸ்தூரி வந்துட்டானா ஓம் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்துருவா எப்படி எங்க இருந்து பேசுற தப்பான கேள்வியா கேக்குறிய கஸ்தூரிய எங்க அனுப்புறதுன்னு கேளு எங்கன்னு சொல்லு கொஞ்ச நேரத்துல எங்க கார் அங்க வந்துடும் அதுல கஸ்தூரிய ஏத்தி விட்டுட்டு அந்த காரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர எங்க கார் ஒரு இடத்துல நிக்கும் நீயும் உன் காரை நிறுத்துற கஸ்தூரி எங்க கிட்ட வந்துடுவா ஓம் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்துடுவா நான் சொல்றபடி செய்ய அவன் உன் புத்திக்கு வேலை கொடுத்த உன்னை அப்பான்னு கூப்பிட உனக்கு குழந்தை இருக்காது அக்கானு கூப்பிட உனக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா கொண்டு ஆபத்துலயே அவளுக்கு ஒண்ணு இல்ல உயிரோட தான் இருக்கா இவ்வளவு நேரமா என்னதான் சார் பேசுனீங்க வழக்கம் போலதான் பிளாக்மெயில் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கஸ்தூரி இங்க வர போறா அவங்க வீட்டுல நீ கிட்ட அலி கிட்ட போறீங்க தாரியா அவங்க வீட்டுல தானே தொங்க போகுது நீங்க வழக்கம் போல எல்லாமும் புள்ளிகளோடையும் சுத்துங்க நீங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் கஸ்தூரி உங்க காலத்தை சுத்தி சுத்தி வருவா குடிச்ச மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்தினவளுக்கு ஆயுள் தண்டனையே கொடுக்காம முடிவு பண்ணிட்டியா ஆமாங்க நீங்களும் கஸ்தூரி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க அதனால கஸ்தூரி அங்க போக வேண்டாம் அவ்வளவுதான் வாயு வயிறுமா இருக்காளேன்னு கூட பாக்காம அக்காவை கொண்டு போட்டுடுவாங்க ஆபத்துல இருக்க மனதை காப்பாத்த வேண்டியது அவ புருஷனோட கடமை நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க என்ன சார் இது நாமெல்லாம் ஒண்ணு நாயிட்டு பிறகு இப்படி எங்களை குறிச்சு பேசலாமா ஐயோ ரத்னம் கஸ்தூரி 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 இந்த கார் தான் கஸ்தூரி
சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. என்னது ரவிடி தினமா பேசுறான்? எங்க சும்மா மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்னா. Thank you.
கல்வினை தன்னை சுடுங்கிறது. எவ்வளவு சரியா இருக்கு பாத்தியா? பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்கும் சொல்லுவாங்க. ஆனா இந்த நெருப்பு பஞ்ச பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சியா? கஸ்தூரி என்ன மன்னிச்சிருமா? கஸ்தூரி, நாம ரெண்டு பேரும் வருஷக்கணக்கா பிரிஞ்சிருந்தோம். இனிமே நீயும் வீட்டுக்காரரும் எங்க வீட்டிலே தங்கிக்கலாம். நீ சொல்ற குழந்தைனர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்ல. நான் ஆட்சேபிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நடந்த குழப்பங்கள் போதும். ராத்திரி நேரத்துல அதே குழப்பம் எங்க ரெண்டு பேருக்கு வந்துருச்சுன்னா பக்கம் சின்ன பொண்ண பாட்டு போட்டராம பாட்டு கேட்டதா